நடிகர் கமல்ஹாசன் தான் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்து அதற்கு முன்னோட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மையம் விசில் எனும் மொபைல் ஆப் ஒன்றையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் ஆனந்த விகடன் விருது வழங்கும் விழாவில் தெரிவித்தார். இதனையடுத்து கடந்த 16ஆம் தேதி கமல் வெளியிட்ட அறிக்கையில், நான் பிறந்த ராமநாதபுரத்தில் வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி தனது அரசியல் பயணத்தை தொடங்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் ராமநாதபுரம் அப்துல் கலாம் இல்லத்தில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என திட்டமிட்டுள்ளேன் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் நேற்று மதுரையில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கமல்ஹாசன் தனது அரசியல் பிரவேசத்தை அப்துல் கலாமின் சொந்த ஊரில் தொடங்குவது அவரது விருப்பம், பாஜக தான் அப்துல் கலாமை மதித்து ஜனாதிபதி ஆக்கியது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம், ஆனால் தற்போது அப்துல் கலாமை அரசியலாக்க கமல்ஹாசன் முயற்சிக்கிறார், திராவிட அரசியல் நடத்துவேன் என்று கூறும் கடவுள் நம்பிக்கை இல்லாத கமல்ஹாசன் எதற்காக நிறைந்த அமாவாசை இரவில் அரசியலுக்கு வரும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று அடுக்கடுக்காக கமலுக்கு கேள்விகள் தொடுத்தார். பாஜகவின் ரகசிய பேரத்துக்கு கமல் படியாததாலேயே தற்போது பாஜக கமல் மீது கடுப்பில் இருக்கிறது என்கின்றனர் கமலின் ஆதரவாளர்கள்.